வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, தமிழ்நாடுக்கு இருக்கக்கூடிய ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னா, தே ஆர் டோட்டலி அன்ஹாப்பி அண்ட் அன்அப்செட். என்ன ரீசன் அப்படின்னா, த நேஷனல் மெடிக்கல் கவுன்சில்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆஸ்பெக்டிவ். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ்டு பை நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். இந்த ரெண்டு ஈவெண்ட்னால தமிழ்நாடு இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் அவங்க அன்ஹாப்பியாக இருக்காங்க. ரிலேட்டிங் டு நீட் பிஜி 2023, அதை பற்றி இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த கட் ஆஃப் டேட் ஃபார் கம்ப்ளீட்டிங் இன்டர்ன்ஷிப் இஸ் 31st March அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஓன்லி தேர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த எக்ஸாம். ஸோ பிஃபோர் 31st March இன்டர்ன்ஷிப் முடிச்சிடணும். சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சப்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார் த எக்ஸாம், எக்ஸாம் போகிறது ஷெட்யூல் ஃபார் மார்ச் 5th நீட் பிஜி 2023 நடக்க போகுது. அதுக்கு சப்மிஷன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்ன இருக்குன்னா January 27th. அதே மாதிரி என்டிஏ அட்மிட் கார்டு அது எப்போ இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, பை February 27th. இதுதான் மெசேஜ் ஆஃப் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில். அடுத்து அதே டயத்தில் தி என்பிஇ நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, ஒரு இன்டிமேஷன். இந்த இன்டிமேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த அவங்க தான் பாடி, தட் பாடி அலோன் இஸ் கண்டக்டிங் எக்ஸாம் நீட் பிஜி 2023, அது எலிஜிபிலிட்டி கம் ரேங்கிங் எக்ஸாம். அவங்க அந்த இன்டிமேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ரிக்வஸ்ட், எனி ரிக்வஸ்ட் ஃபார் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் நீட் பிஜி 2023 ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டிங் இன்டர்ன்ஷிப் ஆஃப்டர் 31st March ஷால் பி ரிஜெக்டட், வில் நாட் பி என்டர்டைன் ஆஸ் பர் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட். ஸோ அப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டையும் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ரன் மெடிக்கல் காலேஜஸ்ஸு, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ஸு, டீம் யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் கம்ப்ளீட்டிங் இன்டர்ன்ஷிப் பிட்வீன் April and June 2023 அண்ட் நாட் பிஃபோர் 31st March. அப்படிங்கிற என்ன ஆகுது, தே வில் கம் இன்எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் நீட் பிஜி 2023 அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரலை. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர் வச்சுக்குவோம், எஸ்ஆர் வந்து டியூப் யூனிவர்சிட்டி, அங்கே படித்த படிக்கிற ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் கம்ப்ளீட்டிங் இன்டர்ன்ஷிப் இன் ஏப்ரல். இதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிங் ஸ்டேட் ரன் கவர்மெண்ட் காலேஜ் அவங்க எப்போ இன்டர்ன்ஷிப் முடிக்கிறாங்க, இன் ஜூன். ஸோ அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் எம்பிபிஎஸ் ஃபைனல் எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில் பிகம் இன்எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் நீட் பிஜி 2023 பிகாஸ் த லாஸ்ட் டே ஃபார் கம்ப்ளீட்டிங் இன்டர்ன்ஷிப் இஸ் 31st March. அப்போது ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, எலிஜிபிலிட்டி வர மாட்டேங்குது, அப்போ ஒன்னியர் வெஸ்ட் ஆகிரும். ஸோ வி ஆர் ஆல் வெரி மச் அஃபெக்டட். ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அன்ஹாப்பி, ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அன்ஹாப்பி, ஃபார் விச் தேர் இஸ் நோ மிஸ்டேக். அவங்க எந்த மிஸ்டேக் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் கிடையாது. பிகாஸ் ஆஃப் COVID-19 பேண்டமிக் அவங்களுக்கு எப்போ இன்டர்ன்ஷிப் கிடைச்சி லேஸ்ட்டாக கிடைச்சிருச்சு, அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க. ஸோ லெட்டர்ஸ் ரிக்வஸ்ட் ப்ரே ட்ரஸ்ட் அண்ட் ரிக்வஸ்ட் அத்தாரிட்டிஸ் டு டேக் அப் த இஷ்யூ வெரி சீரியஸ்லி வித் த சென்டர் அண்ட் ஆல்சோ த கன்சர்ன் மினிஸ்ட்ரி அண்ட் டு சேஞ்ச் த டேட். இந்த கட் ஆஃப் டேட்டை மாற்றணும், மினிமம் 15th June மாற்றியாச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டேட் ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி எலிஜிபிள் அப்படி வரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ஒன் இயர் வேஸ்ட் ஆகிரும், அஃபெக்ட் ஆகிரும். ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். பெஸ்ட் விஷஸ் டு யூ.